வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேட்டா பாத் நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சரில் டேட்டா பாத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் டேட்டா பாத் அப்படின்றது கம்ப்யூட்டரில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஏஎல்யூ இது ரெண்டுக்கும் இடையில கனெக்ஷன் கொடுக்கறது இன்டர் கனெக்டிங் பஸ்ஸுக்கு தான் வந்து டேட்டா பாத் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம இந்த பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பஸ் அப்படின்றது ஒயர் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வயர்ஸ் தான் வந்து பஸ்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பஸ்லாம் என்ன சொல்லுவோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே பஸ்ஸு அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஒரு டேட்டாவை அதாவது ரிஜிஸ்டர்லேருந்து ஏஎல்யூக்கு ஏஎல்யூலேருந்து இருந்து ரிஜிஸ்டருக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது தான் பஸ் அந்த வயர்ஸ் தான் வந்து எனக்கு பஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம் இந்த பஸ் என்ன பண்ணும் டிரான்ஸ்ஃபர் டேட்டாஸ் ஓகே டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணி கொண்டு போய் சேர்க்கும் இதுதான் வந்து பஸ் இந்த படத்தில் பாருங்கள் இந்த லைன் லைனாக நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இது ஒரு பஸ்ஸு இப்போ இந்த ஏ இந்த கோட் இந்த ஆரோ மார்க்கு இந்த லைன் கொடுத்துருக்க எல்லாமே வந்து பஸ்ஸு இவருந்தா இருக்குல்ல இது இந்த பஸ் தான் இது நார்மலாக ஒரு பஸ்ஸு இதில் வந்து என்னென்ன இப்போ பாருங்கள் ரிஜி நான் இங்கே என்ன சொன்னேன் ரிஜிஸ்டர் அண்ட் ஏஎல்யூ சொன்னேன் இல்லையா இதுதான் ஏஎல்யூ இது எல்லாமே ஒரு ஒரு ரிஜிஸ்டர் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர் அண்ட் பிசி அப்படின்றது ப்ரோக்ராம் கவுண்டர் ரிஜிஸ்டர் ஐசினா இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் எம்ஏஆர்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் எம்டிஆர்னால் மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் இது எல்லாம்தான் பேசிக்கான ரிஜிஸ்டர்ஸ் நம்ம சிபியூவில் தென் இது வந்து ஏஎல்யூ ஸோ இப்போ நம்ம ஏஎல்யூவில் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபைவ் ப்ளஸ் டூ அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஃபைவ் டூ அப்படி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர்லேருந்து இங்கே வரும் ஸோ வந்து எனக்கு ஏஎல்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணி தென் அந்த அவுட்புட் இது கூடி போய் தென் இங்கே போய் தென் நம்மளுக்கு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும் ஓகே இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து நம்ம இந்த டேட்டா பாத் அதாவது பஸ் அந்த கனெக்ஷன் ஃபுல் கனெக்ஷனை தான் நம்ம டேட்டா பாத் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இது ஒன்று ஒன்று பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் இதில் பஸ் அப்படின்றது என்னது எலக்ட்ரானிக் ஒயர்ஸ் தான் வந்து பஸ் தென் அது வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பஸ் வந்து இருக்குது அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் கண்ட்ரோல் பஸ் அண்ட் பவர் பஸ் அட்ரஸ் பஸ் அப்படின்றது என்னென்னா அதாவது நான் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா எந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் பண்ணணும்னு அந்த அட்ரஸை கேரி பண்ணிவிட்டு போகக்கூடியது தான் வந்து அட்ரஸ் பஸ்ஸுக்கு டேட்டா அப்படின்றது நான் கொடுக்கக்கூடிய டேட்டாவை இப்போ நான் வந்து செவன் அப்படின்னு கொடுக்குறேன்னா அதுதான் வந்து நான் கொடுக்கக்கூடிய டேட்டா அந்த செவன் அப்படின்ற நம்பரை கேரி பண்ணிவிட்டு போகக்கூடியது இந்த டேட்டா அந்த செவன் அப்படின்ற நம்பர் எந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகணுன்ற அந்த அட்ரஸை கேரி பண்ணிவிட்டு போகக்கூடியது தான் அந்த அட்ரஸ் பஸ்ஸுக்கு கண்ட்ரோல் பஸ் அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே கன் கண்ட்ரோல் தான் நேம்லேயே இருக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சிக்னல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் கண்ட்ரோல் பஸ் பவர் பஸ் அப்படின்றது என்னென்னா இது வந்து கிளாக் பல்ஸ் பவர் சிக்னல்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னது அப்படின்னா எந்த டைம்ல எந்த கிளாக் பல்ஸ் வந்து ஆனா இருக்கணும் இன் இப்போ பஸ்ஸில் வந்து அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரு ஸோ அதை வந்து சிக்னல் வந்து ஆஃப் பண்ணும் தென் இந்த அடுத்த டைமில் நீ ஆன் ஆக கிளாக் பல்ஸ் வந்து ஆன் ஆகிரு ஸோ இந்த மாதிரி கிளாக் பல்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் கொடுக்கறது தான் வந்து இந்த பவர் பஸ் ஓகே இப்போ நம்ம பஸ் பற்றி பார்த்துட்டோம் தென் ஏஎல்யூ அப்படின்றது என்னென்னா இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ஏஎல்யூ பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஏஎல்யூ அப்படின்றது நம்ம கம்ப்யூட்டரில் மேத்தமெட்டிக்கல் பிரெயின் அப்படின்னா அது ஏஎல்யூக்கே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அடிஷன்ஸ் சப்ராக்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய கால்குலேஷன் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது சிபியூவில் இருக்கிற இந்த ஏஎல்யூ தான் பெர்ஃபார்ம் பண்ணும் இப்போ நான் ரெஜிஸ்டர் ஏ ரிஜிஸ்டர் மீன் கொடுத்துக்கேன் இல்லையா இது ஒன்றும் கிடையாது நான் கண்டிப்பாக மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு டூ நம்பர்ஸ் தானே கொடுக்கணும் அது சப்ராக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான் மல்டிப்ளிகேஷன்னாலும் சரி தான் எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் பண்ணுறதா இருந்தாலும் ஏதோ ஒரு டூ நம்பர் கொடுக்கணும் அந்த டூ நம்பர் தான் வந்து இது ஏ அண்ட் பி ஓகே ஸோ இப்போ நம்ம பஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பஸ் பார்த்துட்டோம் ஏஎல்யூனா என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்து நம்ம இந்த ஒரு ரிஜிஸ்டர் பற்றி பார்ப்போம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்னா இப்போது நீ என்ன ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் கரண்ட்டாக ஓகே இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட வந்து சொல்லும் இப்போது நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரண்ட்டாக என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் ஓகே கரண்ட்லி யூஸ்டு அப்போது ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்றது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் அதாவது ஒரு ஸ்டாப் மாதிரி லைன் மாதிரி க்யூவில் நிற்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நிற்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் இப்போ இதை தான் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் த நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து இதை பண்ணி முடிச்சுட்டு நீ ரெண்டாவதாக பண்ண வேண்டியது இது அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆகும் இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்கு போயிடும் ஏன்னா அதுதானே இப்போது இது முடிஞ்சிச்சுன்னா அது கரண்ட் ரிஜிஸ்டராக மாறிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது அதுக்கடுத்து தேர்டாக இருக்கிறது ப்ரோக்ராம் கவுண்டருக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்துடும் ஓகே மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் அண்ட் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் இது ரெண்டுமே சிபியூக்குள்ளே இருக்கிற ரெஜிஸ்டர் நம்ம கம்ப்யூட்டர்லேயே மதது எல்லாமே கம்ப்யூட்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் அதில் இது ரெண்டும் சிபியூக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மெமரி டேட்டா அண்ட் மெமரி அட்ரஸ் அதான் வந்து சிபியூவில் யூஸ் பண்ணுற அந்த டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணுறது வந்து இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் இது இன்னொரு நேம் வந்து மெமரி பஃபர் ரெஜிஸ்டர்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி சிபியூவில் யூஸ் பண்ணுற அந்த அட்ரஸ் எல்லாம் மட்டும் ஸ்டோர் பண்ணுறது வந்து மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஓகே தென் அடுத்து லாஸ்ட்டாக ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னா என்னென்னா இது வந்து டெம்ப்ரவரியாக இருக்கிற டேட்டாஸை மட்டும் ஸ்டோர் பண்ணுறது இப்போ டெம்ப்ரவரி டேட்டா அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ நம்ம அடிஷன் ஆப்ரேஷன்லேயே இப்போ மூணு கொடுத்துருக்கேன்னு வைங்களேன் அதாவது இப்போ ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ப்ளஸ் டூவை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் இதில் போய் பெர்ஃபார்ம் பண்ணும் மேத்தமெட்டிக்கல்னால ஏஎல்யூவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணும் ஓகே இப்போ ஃபைவ் ப்ளஸ் டூன்னு பெர்ஃபார்ம் பண்ணி அது கிடைக்கிற ஆன்சர் செவன் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளோட உண்மையான ரிசல்ட் கிடையாது ஏன்னா அதுக்கடுத்து உள்ள த்ரீயை ஆன்சர் அதை அதை ப்ளஸ் பண்ணால் தான் என்னோட ரியல் ஆன்சர் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா நடுவில் வர அந்த செவனை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிது இல்லையா ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணும் அந்த செவனையும் த்ரீயையும் ப்ளஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் அவுட்புட்டாக தான் டிஸ்பிளே ஆகணும் ஸோ நடுவில் இருக்கிற இந்த செவனை டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணக்கூடியது தான் ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர் ஓகே இது யார் யூஸ் பண்ணுவான்னா நம்ம ப்ரோக்ராமர் நம்ம யூஸர் தான் வந்து இந்த ரிஜிஸ்டரை யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ டேட்டா பார்த்தா என்ன அதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரு ஒரு பார்ட்ஸையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் தேங்க்யூ